தென்னை விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்தை தாக்கக்கூடிய இந்த காண்டாமிருக வண்டு இதை எப்படி இயற்கை முறையிலேயே கட்டுப்படுத்துறது அழிக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த க்ரீன் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் காண்டா வண்டு இது வந்து தென்னை மரத்தை வந்து தென்னை மரத்து கூறுத்துல உட்காந்துக்கிட்டு திண்டுக்கிட்டே இருக்கும் இது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மண்பானை ஒன்றும் ரெடி பண்ணி வச்சுக்கிறங்க ஒரு மண்பானை ஒன்று அப்புறம் கடைகளில் வந்து ஆமணக்கு புண்ணாக்கு கிடைக்கும் அது ஒரு அரை கிலோ வாங்கிக்கிறங்க ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பானைய பானையை வந்து நீங்கள் வந்து மண்ணை தோண்டி அரைவாசி மண்ணுக்குள்ளேயும் பாதி வெளியவும் இருக்கிற மாதிரி வச்சுருங்க வச்சு அந்த ஆமணக்கு புண்ணாக்கு அதை வந்து பானையில் அரைவாசி நிரம்புகிற மாதிரி போட்டு போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு அது கூட தண்ணி ஊற்றி முக்கால் வாசி தண்ணி இருக்கிற மாதிரி பானையில் முக்கால் வாசி தண்ணி இருக்கிற மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ரெண்டு நாளில் நொதித்தல் ஏற்பட்டு ஒரு விதமான வாடகை அதிலேருந்து வர ஆரம்பிக்கும் அதை வந்து காண்டாமிருக வண்டு ஈர்க்கும் ஈர்க்கும்போது இந்த மாதிரி காண்டாமிருக வண்டு எல்லாம் அந்த பானைக்குள்ள வந்து விழுவோம் விழுந்து அதுக்குள்ளேயே இருந்து செத்து அழிஞ்சிடும் அப்புறம் நம்ம வந்து இந்த வண்டுகளை வந்து வெளியளி போடலாம் பாருங்கள் எவ்வளோ வண்டுகள் வந்து உள்ளே இருக்குது உயிரோடு இருக்கிற வண்டுகளும் பாருங்கள் உள்ளே வந்து கிடக்குற உயிரோடு இருக்கிற வண்டுகளும் இருக்குது இதெல்லாம் அள்ளி நம்ம வெளியே வீசிட வேண்டியது இந்த பாருங்கள் இப்போ வெளியே அள்ளி நிறையா போட்டிருப்பேன் இந்த மாதிரி கண்ணமிருகை வந்து ஈஸியாக அழிக்க முடியும் நாம இதற்கு வேறு எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டியதில்லை ஒரு ப மண்பானை ஆமனுக்கு புண்ணாக்கு தண்ணீர் மூணுமே இருந்தால் போதும் இந்த கலவையை வந்து நீங்கள் வண்டுகளை வெளியே அள்ளி போட்டுட்டு மறுபடியும் கிளறி விட்டலாம் மறுபடியும் கிளறி விட்டு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் அதை தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டே வரலாம் இதுக்கு வந்து செலவுன்னு ஒன்றும் பெருசாக வந்துடாது ஈஸியான முறையில் நீங்கள் வந்து இந்த காண்டாமிருக வண்டை அளிக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் தொடர்ந்து இதையே யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த காண்டா வண்டை கட்டுப்படுத்துகிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு பயனடையட்டும்